Spacefire.in, an online web portal exclusively for plots and layouts currently operating in Chennai. Plots are super simple. Grillland, இது நம்ம BBQ. Taste a recipe in your nearest outlet. இல்ல, இது TV program தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? மாமியார் தான் மேடம். என்னாச்சு? பசங்களை வச்சு தரமாட்டுறாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது மேடம். எனக்கு நானும் எவ்வளோ அடி உத வாங்கி இது பண்ண கேட்டரிங் போக ஆரம்பிச்சேன் மேடம். நான் பண்ண தப்பு அது ஒன்று தான். ஒருத்தர் கூட நான் பழகிட்டேன் மேடம். நான் அது வீட்டுக்கு வரப்போக இருக்கும்போது எங்கள் மாமியார் எதுவும் கேட்கல. இவரை உள்ளே சேர்ப்பாருங்க மேடம். அவரை டிவி ரிப்பேர் பண்ண காசு, செட்டப் பாக்ஸ் காசுக்கு, அரிசி மட்டும் எல்லாம் கேட்கல எங்கள் மாமியார் எதுவுமே. அவங்களுக்கும் ஒய்ஃப் இருக்காங்களா? ஆ, ஒன்றா தான் இருக்கிறோம். ஃபோனு போடுறோம், அவன் தான் எடுக்கிறான், எடுத்து எடுத்து பேசுகிறான். ஃபோனு போடும் போதெல்லாம் உன் பின்னாடி என் கூட தான்டா இருக்கா, உன் பின்னாடி என் கூட தான்டா இருக்கு. என் பிள்ளைங்க வேணும் மேடம், அதுக்கு தான் இந்த பிள்ளைங்க வச்சாங்க. நீ இல்ல மேடம், சம்பாதிச்சு குடுக்கறாப்ல, எதுக்கு உங்க அம்மா? கொஞ்சம் மாதிரி நியாயமா இருக்க. பத்து நாள் போய் இருந்துட்டு வரேன், நான் வந்திருப்பேன்ல சொல்றேன்ல, கொஞ்சம் மாதிரி நியாயமா நீ பேசுறது? தெரியல மேடம். ரெண்டு பசங்கள், பொம்பளை பசங்களை வச்சுட்டு செய்யறது வேலையா மாது? வணக்கம். நேர்கொண்ட பார்வை. சில்ட்ரன் ஆர் எவ்ரிபடிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. குழந்தைகளை வந்து நல்லபடியாக வளர்க்குறது நம்ம கடமை. எல்லாருக்கும் வசதி வாய்ப்பு இருக்கிறதில்ல, அந்த சூழல் இருக்கிறதில்ல. ஆனாலும் அந்த காலத்துலலாம் எப்படி 10-12 பசங்க இருப்பாங்க, ஆனால் பேசிக்கான விஷயம்லாம் சரியாக பண்ணிடுவாங்க. மன ரீதியாக அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுற மாதிரி ஆன விஷயங்கள் கம்மியாக நடந்துட்டு இருந்தது. சொந்தம் பந்தம்லாம் இருக்கும், பாட்டி தாத்தா இருப்பாங்க, கூட்டு குடும்பமாக இருக்கும். அதனால் பசங்களோட வளர்ப்பு ஓரளவுக்கு நல்லபடியாக இருந்தது. இப்போது ரெண்டு விஷயம் பசங்களை பாதிக்குது. ஒன்று வந்து அடிக்ஷன், அது எந்த விதமான அடிக்ஷன் வேணால் இருக்கலாம். இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், திருமணத்துக்கு வெளியே இருக்கிற உறவுகள். அது அந்த குடும்பத்தை மட்டும் இல்லை, குழந்தைகளையும் சிதறி அடிக்குது. இது ரெண்டுமே நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம், பேச வேண்டிய விஷயம். இதுக்கான சரியான தீர்வு நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். எல்லாமே கோர்ட்டுக்கும் போலீஸ்டையும் போனால் சால்வ் ஆக முடியாது, ஏன்னா அவ்வளோ கேசஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த மாதிரி ரெண்டு குழந்தைகளோடு வளர்ப்பில் வந்த ஒரு பிரச்சனை தான் நம்ம இப்போ பேச போகிறோம். வணக்கம் ஐஷா. வணக்கம் மேடம். ஏன் எங்களை தேடி வந்திருக்கீங்க? இல்லை, இது டிவி ப்ரோக்ராம் தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்களா? தெரிஞ்சுதான். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? மாமியார் தான் மேடம். என்னாச்சு? பசங்களை வச்சு தரமாட்டுறாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுதுங்க மேடம். எனக்கு படிச்சிங்களா நீங்கள்? ஆ, 10th முடிச்சிருக்கேன். லவ் மேரேஜா? இல்லை மேடம், அரேஞ்ச் தான் பண்ணி எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அம்மா என்ன வேலை செஞ்சாங்க? எங்கள் அம்மா வீட்டில் தான் மேடம் இருந்தாங்க. அப்பா? அப்பா வீட்டில் தான் இருந்தாங்க. வாட்ச் ரிப்பேர் பண்ணுற வேலை. எங்கள் சொந்த எங்கள் இதில் மதத்தில் வந்து கட்டு கொடுக்க காசு இல்லைன்னா சொந்த பந்தங்கள்லாம் வசூல் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மா ஒவ்வொரு வீடு ஏறி ஏறி இறங்கி எனக்கு கட்டி கொடுத்தாங்க. எத்தனை பசங்கம்மா நீங்கள்? ரெண்டு பொண்ணு. நாங்கள் 4 பேர், 2 பொண்ணு 2 பையன் எங்கள் அம்மாவுக்கு. நான் லாஸ்ட்டு. அண்ணன்லாம் என்ன பண்ணுறாங்க? அண்ணன் மீஞ்சல இருக்காங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறாங்க. ஒரு அண்ணன் பேக் கடை வச்சுக்கிறாங்க. அப்படி இருந்து உங்களை கட்டி கொடுக்க முடியலையா? இல்லைங்க மேடம். ஒரு அக்கா வந்து திருச்சியில் இருக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க. எங்கள் அக்கா பொண்ணு திருச்சியில் இருக்கிறாங்க. நான் யார்கிட்ட போய் எழுப்புக்கெல்லாம் நிற்க மாட்டேன் நான். நான் கல்யாணம் பண்ணி காலத்துலேருந்து எங்கள் அம்மா விசாரிக்காமல் கட்டி கொடுத்துட்டாங்க. கஞ்சி அடிக்கிறது, குடிப்பழக்கம், வேலைக்கெல்லாம் போக மாட்டாப்புலங்க மேடம். நான் சரி, ஃபஸ்ட்டு குழந்தை வந்து நின்றுருந்தது. எங்கள் நாத்தன் பிரச்சனால எங்கள் ஹஸ்பண்ட் அடித்து அபாஷன் ஆயிடுச்சு பையன் 6 மாதத்துலேயே. அதோட எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோன்னா அடுத்த குழந்தை மாசமாயிட்டேன், இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோன்னா இதையும் எதனா பண்ணி விட்டுறாப்புலன்ட்டு மீஞ்சல் கூப்பிட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மா. குழந்தையும் பிறந்துருச்சு. குழந்தை பிறந்தோன்னா ஆஸ்பத்திரிலாம் வந்து பார்த்தாப்புல. ஆம்பளை பையனா பொண்ணு? பொண்ணு. என்னோடய நகைங்களை எங்கள் அண்ணன் அடமான வச்சு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாப்புல, எங்கள் மாமியார் சொன்னால் நகையோட தான் நீ வரணும் வீட்டுக்குன்னாப்புல.
சரி அண்ணன் என்ன பண்ண அண்ணிட்டையும் அண்ணன் ஒரு ரூபா கூட நிக்க கூடாது இல்லைன்ட்டு எங்க நகை வைங்க நான் இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு நான் போயிடுறேன்ட்டேன் மேடம். போய் இறங்கிட்டேன் நான். எங்க அம்மா போய் வெளியே விட்டு வந்துட்டாங்க, வீட்டுக்குள்ளனா வரக்கூடாது எங்க அம்மாவை சொல்லிட்டாங்க. அப்போ நான் நகை போட்டிருந்தேன் மேடம். நகை போட்டிருக்கும் போது என்ன பண்ண எங்க ஹஸ்பண்ட் வந்து குடிக்க காசு இல்லைன்ட்டு நான் ஒரு குழந்தைக்கு வச்சுட்டு இருக்கும்போது எங்க ஓரத்தை என்ன பண்ணாங்க, எதிர்க்க மண்டலத்துல கல்யாணத்துக்கு போறேன் உன்னை நகை கொடுன்னு கேட்டப்ப நான் என்ன பண்ண அக்கா இருந்தாக்கான்னு சொல்லிட்டு கழட்டி கொடுத்துட்டேன். வச்சுட்டு இருக்கிறேன் போதையில வந்து அப்படியே அந்த நகையை வந்து ஆரத்தை வந்து அப்படியே பிடுங்கிட்டாப்ல அந்த கடிக சுடுதண்ணி வச்சிருந்தேன் பாருங்க மேடம். அதை நான் என்னடா யாருன்னா பிடுங்குறாங்க சொல்லி இப்படி பிடுங்கும்போது இந்த சோட்டில் பட்டுருச்சு. தெரிஞ்சு நான் ஊத்துல சார் நகை இப்படி பறிக்க வந்தாப்லன்னு சொல்லிட்டு தெரியாம இப்படி பட்டுருச்சு சுடுதண்ணி. அதுக்கும் போலீஸ் போய் எங்கள் மூத்தார் கம்ப்ளைண்ட் பண்ணாப்புல அடிச்சு போலீஸ் வந்தாங்க. மேடம்கிட்ட சொல்லி காட்டினேன், என்ன ஒரு வார்த்தை கூட மேடம் கேட்கவே கிடையாது. நீ காட்டு மேலதானமா பொண்ணுனால தெரியாம அந்த பொண்ணு மேலே ஊத்திச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் தப்பு பண்ணேன் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருப்பாங்களா இல்லைங்க மேடம், என்ன கூட்டு போல அது ஒன்று ஆச்சு மேடம் நான் செஞ்ச தப்பு. அப்புறம் நான் வந்து வீட்டு வேலை செய்வேன், ஆளா பின்னால் விற்பேன், 70 ரூபாய்க்கெல்லாம் டப்பு துணி துவைக்கிறேன். நான் போய் என் பிள்ளைங்களை கா அதுக்கெல்லாம் நான் ரெண்டாவது பிள்ளைங்க பெற்றுட்டேன். இந்த சுடுதண்ணி ஊத்திங்க மேடம் ரெண்டாவது குழந்தை பிறந்துருச்சு. ஏன் உங்க வீட்டுக்காரர் காசு வேலைக்கு போக மாட்டாப்ல? ரெண்டு பொண்ணு அப்போ ரெண்டு பொண்ணு அந்த அன்னைக்கு நான் சோறு போடலைன்னா பாத்திரம்லாம் வெளியே பிறக்கும், சோறு போடணும், சோறு போட்டு குடி. கூட்டு குடும்பமா? அப்போ கூட்டு குடும்பமா தான் மேடம் தான். சோறு கொடுக்கலன்னா என்ன பண்ணப்பல சாமான்லாம் உடப்பாப்புல வெளியே தள்ளுவாப்புல நைட்டில். அப்போ எங்கள் மாமியார் இருக்கிறாங்க, பெரியவங்க தானே மேடம் அவங்க, ஒரு வார்த்தை கேட்கல, கேட்கவும் மாட்டாங்க அவங்க. அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துக்கிறாங்களா, அவங்கவுங்க பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க என்னைய. நானும் அவ்வளோ கஷ்டப்பட்டு பொறுத்து பொறுத்து பார்த்தேன். எங்கள் அப்பா வர ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் வீட்டுக்கு, இவ்வளோ கொடுமைப்பட்டுருக்கிறியம்மா நீ வாமா வீட்டுக்குன்னு கூப்பிட்டாப்புல என்னைய. வீட்டுக்குன்னு கூப்பிட்டோன்னா என்ன ஆச்சு, நான் போயிட்டேன் எங்கள் அப்பா கூட. எங்கள் அப்பா என்ன பண்ண, நீ வேலைக்கு போமா பிள்ளைங்களை பார்த்துக்கணுன்ட்டு வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் என்னை வந்து கூப்பிட்டாப்புல, நான் வரமாட்டேன் சொன்னேன் மேடம். அதுக்கப்புறம் இவராக போய் வீடை வித்துட்டாப்புல, வீடு இருந்தது சொந்த வீடு, 23 லட்சத்துக்கு வீடு வித்துட்டாப்புல மேடம். விற்று அந்த எல்லாத்துக்கும் வரதட்சணை காசு எல்லா வீட்டுக்கும் கொண்டு போய் எங்கள் மாமியார் கொடுத்தாங்க. எங்கள் அண்ணன் இருக்கிறாங்கல்ல அங்கே போய் கொடுக்கணுமா இல்லைங்க மேடம் வரதட்சணை காசை. இப்படி என்ன பண்ணாப்புல அந்த வீடை விற்ற காசை இவர்கிட்ட கொடுத்தோன்னே குடிச்ச காலி பண்ணிட்டாரு காசை மேடம். அவ்வளோ குடி குடிச்சு காலி பண்ணி 1 ரூபாய் கூட இல்லை, வீட்டு வாடகை கொடுக்க முடியல. ஏன் வீடை வித்தாங்க? இதோ இவர் பண்ண அமுக்கலத்துல அதாவது என்னன்னா பேத்தி கல்யாணம் வச்சுக்கிறாங்க, பேரன் பைக் வாங்கிக்கிறான். என் காரணம் இந்த காரணத்தை வச்சு வித்துட்டாங்க வீடை. நான் எவ்வளோ அடி உத வாங்கி இது பண்ண கேட்டிங் போக ஆரம்பிச்சேன் மேடம். நான் பண்ண தப்பு அது ஒன்று தான். வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் நான், வேலைக்கு போகல ஒருத்தர் கூட நான் பழகிட்டேன் மேடம். நான் அது வீட்டுக்கு வரப்போ இருக்கும்போது எங்கள் மாமியார் எதுவும் கேட்கல, ஏன் வராரு என்ன இவரை உள்ளே சேர்ப்பாருங்க மேடம். அவரை டிவி ரிப்பேர் பண்ண காசு செட்ட பஸ் காசுக்கு அரிசி மட்டும் இதெல்லாம் கேட்கல எங்கள் மாமியார் எதுவுமே. அதே அவங்க இது பண்ணி தான் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க கூட இனிமேல் எதுக்கு இருக்கிற நீ எங்கன்னா போயிரு, அவங்க கூட போயிரு, நான் வந்து பிள்ளைங்களை உன்னை மெதுவாக கொண்டு விடுறேன்னு சொன்னாங்க மேடம். சொன்ன விட்டாங்க எங்கள் மூத்தார் கூட. நான் பண்ண தப்பு அது ஒன்று தாங்க மேடம். நான் ஏன் அப்படி உனக்கு அப்படி தோணுச்சு? நான் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு 10 வருஷமா சாப்பிட்டேன், இது 1 வருஷமா தான் மேடம் அந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆய் பையன் இருக்காப்ல ஒன்னா தான் மேடம் இருக்கிறோம். அவங்க எல்லாம் எனக்கு எந்த ஒரு தொல்லையுமே கிடையாது. அவங்களுக்கும் ஒய்ஃப் இருக்காங்களா? ஒன்னா தான் இருக்கிறோம். எப்படிம்மா? எப்படிம்மானா இவங்க ஒரு பெரியவங்க இருந்தாங்களே கேட்கலாம்ல என்னைய. சொல்லுங்க மேடம். கேட்கல, இவரும் கேட்கல, அவர் யாரு என்ன ஏது எதுக்கு காசு கொடுக்குறாரு என்ன ஏது இவரும் கேட்கல. பத்து எங்கள் மாமியார் சொன்னாங்க, இவன் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வாடகை கொடுக்க மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டானே, நீ எங்கன்னா 10 நாள் போயிருன்னு அப்பல என்னைய. எங்கள் அண்ணன் இல்லை நம்ம போய் நின்று மட்டமாயிருமேன்னு சொல்லிட்டு நான் போல மேடம். அதுக்கப்புறம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் ஒரு 10 நாளைக்கு நீ எங்கள் மாமியார் வந்து இருக்க சொல்கிறாங்கன்ட்டு. அந்த 10 நாள் போய் சும்மா தான் மேடம் நான் இருக்க போனேன். நான் ஊர் ஜனம் ஓடி போயிட்டா ஓடி போயிட்டா ஓடி போயிட்டான்னு சொல்கிறாங்க மேடம். யார் வீட்டுக்கு? எங்கள் மாமியார். அந்த வீட்டுக்கு போனீங்களா? ஓடி போயிட்டா ஓடி போயிட்டா ஓடி போயிட்டா சொன்னோன்னே நான் அந்த ஏரியாவில் போய் காலையில் நீ என்ன ஓடி போயிட்டியாம்ல என்னை கேட்குறாங்க மேடம். திரும்பி என்ன பண்ண, திரும்பி நான் அங்கேயே போயிட்டேன் காஞ்சிபுரத்துக்கு. பசங்களாம் பெரிய பிள்ளை ஆயிடுச்சுங்க, பசங்களாம் பெரிய பிள்ளைன்னா எனக்கு சொல்லலை. அதுக்கப்புறம் பசங்க பெரிய பிள்ளை ஆகிட்டாங்களே, சரி நம்ம போய் இருக்கலாம் வாழலான்னு சொல்லிட்டு போனேங்க மேடம். போய் 3 மாதம் இருந்தேன். அதுக்கு அவர் கேட்குறாப்புல எங்கள் வீட்டார், அப்படி இருந்தியா இப்படி இருந்தியா ஃபோன் பண்ணி இந்த அவன் அவளை நீனே கூட்டி போய் வச்சுக்கோ, எனக்கு சொந்த பந்தங்கள்லாம் உதவ மாட்டாங்க இவ இருந்தாலே அப்படி சொல்கிறாப்புல மேடம். உடனே கார் எடுத்து வந்து என்னை கூட்டி போயிட்டாப்புல. ரெண்டு பசங்கள் பொம்பளை பசங்களை வச்சுட்டு செய்கிறதவே இல்லையாம்மா அது.
நீ என்ன வேணால் நியாயப்படுத்து. ஒரு விஷயம் புருஷன் கூட வாழும்போது அந்த உறவுக்குல உனக்கு ஒத்து போகலன்னா முறப்படி அதுலேருந்து வெளியில் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணோம். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது சொல்கிற, இது என்ன வாழ்க்கை? இது என் பிள்ளைங்க வேணும் மேடம், அதுக்கு தான் மேடம். விட்டுட்டு நீ போனல, அந்த பிள்ளைங்களை வச்சு வீடு வீடாக போய் சோறு வாங்குறாங்க, பணம் வாங்குறாங்க, அரிசி வாங்குறாங்க மேடம். என் பொண்ணு எனக்கு அசிங்கமாக இருக்குதுமா, நான் வந்துடுறேன், எனக்கு வெளியெல்லாம் போக பிடிக்க மாட்டேது, இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க, என்னை கூட்டிகிட்டு போயிருன்றாவ. பெரியவ என்ன வயசாச்சு? பெரியவளுக்கு 14 வயசு. நீங்கள் பெற்றவங்க பண்ணுறது தப்புக்கு பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறது பார்த்தியா? ஐயோ, நீ எங்கே கூட்டிகிட்டு போவ பசங்களை? நான் வச்சுக்கோங்க மேடம், துணி கடைக்கு வேலைக்கு போகிறேன். நீ இன்னொருத்தர் வீட்டில் இருக்க, அங்கே இன்னொரு பொண்டாட்டி, இன்னொரு பையன், எப்படி நீ பொண்ணை கொண்டு போய் வச்சுப்பேன் மேடம்? ஒரு ஒரு எங்களோட மதர்ஸ்டா இருக்குங்க மேடம். இங்கே இந்த ஒரு 2 மாதம் டைம் சொல்லியிருக்காங்க, நோன்பு முடிஞ்சவனே நாங்கள் போய் நான் சேர்த்து படிக்க வச்சு ஓத வச்சு நல்ல நிலைமைக்கு ஆக்கிட்டு நான் அதை கட்டி கொடுப்பேன் மேடம். நான் இது எல்லாமே காரணம் எங்கள் மாமியார் தான் மேடம், அவங்க தான் வரணும். என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி வச்சுருக்குறாங்க மேடம். அதான் உன்னை அடிச்சு போட்டால் உன்னை இது பண்ண கேட்கறதுக்கு ஆளே இல்லை இல்லை உனக்கு. இதுவே எங்கள் அம்மா இருந்தால் எப்படி விட்டுருப்பாங்களா? அம்மா இல்லையம்மா? இல்லைங்க மேடம். அதனால தான் இவங்க என்ன அவ்வளோ ஒரு இது கீழ் மட்டமாக இது பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணினு தெரியல மேடம், என் பசங்க நான் பார்த்துக்கலாம் மேடம். என் பசங்களையும் என் வீட்டு சாமானங்கள் எல்லாத்தையும் எனக்கு வேணும் மேடம். அவங்க வரணும் மேடம், எங்கள் மாமியார் எங்கள் நாத்தனால் வரணும் மேடம். நான் கேட்கணும் மேடம் 2-3 வார்த்தை அவங்க. மிஸ்டர் அலாவுதீன், இங்கே கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இன்னொரு கல்யாணம் போயுமா? இன்னும் பண்ணல. இல்லைம்மா இல்லைம்மா. பசங்க உங்கள் கூட தான் இருக்காங்களா? நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? டைலர்மா. என்ன பிரச்சனையாச்சு உங்கள் வைஃபோட? ஒரு காலத்தில் நான் குடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தேம்மா, அதெல்லாம் விட்டுட்டு அதோட கொஞ்சம் நல்லா தான் இருந்தேன். வாரத்துக்கு வாட்டி குடிச்சிட்டு இருந்தேம்மா. அதோட போன வருஷம் எங்கள் அண்ணன் இறந்துட்டாப்புல, பெரியமா பையன். நான் அந்த மவுத்துக்கு போகிறேன், இவன் அப்பயும் கேட்ரிங் போகிறேன்னு கிளம்பி போனான். இது மாதிரி மவுத் ஆகி போயிடுச்சு, அண்ணன் இறந்துட்டாரு, இப்போ போகிறேன்றியா அப்படின்னு. இல்லை நான் போயே ஆகணும் அப்படின்னு. அதோட அன்னைக்கு போனவங்க தான் ஃபோனு போடுறான் நைட்டில் விடிய விடிய. ஒரு ஃபோனு போடுறான், அவன் தான் எடுக்கிறான், எடுத்து எடுத்து பேசுகிறான். ஃபோனு போடும்போதெல்லாம் உன் பின்னாடி என் கூட தாண்டா இருக்கா, உன் பின்னாடி என் கூட தாண்டா இருக்கு. நானும் ஒரு மாதமான தூக்கமே இல்லாமல் நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் போடுவோம் ஃபோனு. அந்த ஆள் உங்களுக்கு தெரியுமா? இவன் கேட்ரிங் ஓனருன்னு. ஆமாம், யாருன்னே தெரியாதம்மா, கேட்ரிங் ஓனருன்னு. உங்கள் வீட்டுக்கு வருவாரா? ஒரே ஒரு வாட்டி வந்தேன், அது கூட திட்டி வரட்டி விட்டம்மா நான். போய் மேடம் எல்லாம் 2-3 நாட்லாம் வரலம்மா அந்த மவுத்துக்கு அந்த சாவுக்கு போயிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு கட்டப்பட துணி எடுத்து ஃபுல் தண்ணி என்னை அடிக்கிறது தொட்டி தொட்டி வர்றாப்புல அந்த சத்தியான சுத்தி சுத்திங்க மேடம் எங்க அண்ணா காஞ்சிபுரம் தாண்டி அவங்க பையன் மதர்சால படிக்கிறாங்க போயிட்டு வரும்போது இவங்க ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணோன்னே இறங்கி நின்று பார்த்துட்டு வந்திருக்கான் எங்க அண்ணன் அவன் போய் பார்க்கல அதோட ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கான் எடுக்கல ஒரு 10
ஒரு பக்கத்து வீடுக்காரி ஒருத்தி இருக்கா, நான் பிறந்து வந்த இடம் மேடம் பேசற்படி அந்த இடத்த நாகரிச்சா. அதோட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க ரெண்டு உட்காந்துருச்சிங்க ஒரே வாரத்தில். அதோட ரொம்ப இதுவாகி போயிடுச்சு. அதோட எப்படியோ விஷயம் தெரிஞ்சுட்டு ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணி அப்போ ஒரு ட்ராமா, செம்ம ட்ராமா ஆனான். அதோட பிள்ளைங்கள்ட்ட கேட்டான். அதோட ஒரு 2-3 பேர் சொன்னாங்க, 1000 பேர் பார்த்தாலும் பெத்த தாய் மாதிரி வராது அப்படின்னு. சரின்னு பேசி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து காலி பண்ணி இங்கே நேத்தாய் தண்டார் பாட்டையில் வீடு வச்சான். வீடு வச்சதுலேருந்து டெய்லி பொழுதன்னைக்கும் ஃபோனு, அவங்க கூட காம்பவுண்டே சுற்றி சுற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, யார் கூட பேசுகிறாங்க யார் கூட பேசுகிறாங்க அப்படின்னு. ஓ, நீங்க மறுபடியும் அவங்க கூட வாழறதுக்கு தயாரானீங்க? கூட்டிட்டு வந்து வச்சேன் மேடம். நான் வந்தேன் மேடம், வழியில நான் வந்தேன். போட்ட பிள்ளைங்க பெருசா வச்சேன்னா குடிச்சிருந்தா துணி இல்லாம படுத்து கிடப்பாவில மேடம். சத்தியமா சொல்றேன், என் பொண்ணை கேளுங்க மேடம். இங்க பாருங்க, பாத்ரூம் போது நீ எழுப்புறா, லைட்டை போடுறேன், துணி இல்ல. அப்படியே லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே துணியை இழுத்து விட்டு பாத்ரூம் கூட்டி போனேன். என் பெரிய பொண்ணை கேளுங்க, எல்லாமே பசங்களை கேளுங்க மேடம். எங்களை கூட நம்ப கேளுங்க மேடம். பெத்த பொண்ணுங்க, பெத்த தாய் இது மாதிரி திட்டவே திட்டாதுங்க. எந்த பொண்ணுங்களும் கூட்டிட்டு போய் வச்ச என்ன தாய் நகரில் பொழுதன்னைக்கும் அவன் கூட ஃபோனு, பகலோட பகல அப்படி போனவனா ஃபோனு. அப்படி இருந்து கொஞ்ச நாள் திட்டுவான், திட்டிட்டு மறுநாளே பேசுவான், பேசாதமா பேசாமலாமோ கன்வீன் கொடுக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வா அப்படின்னா வேணாம் வேணாம், அவன் தான் ஃபோன் பண்ணுறான். நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவான். நீ ஒழுங்கா வேலைக்கு போயிருந்தனா நான் அது மாதிரி செஞ்சிருப்பேனா? இப்போ உங்க அம்மாவுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறல்ல, உங்க அம்மாக்கு சம்பாரிச்சு கொடுக்குற வாரானா 3000 ரூபாய் நீ அப்ப சம்பாரிச்சு கொடுத்துருக்கலாம்ல பிள்ளைங்களுக்கா மேடம்? அப்ப நான் யாரு?
இப்ப அம்மாக்கு சம்பாதிச்சு கொடுக்குறியா ஐஷா? நீ பேசுறது நியாயமா இருக்கா? கொஞ்சமாது இல்ல மேடம், சம்பாதிச்சு கொடுக்குறாப்ல எதுக்கு உங்க அம்மா? கொஞ்சமாது நியாயமா இருக்கா? பத்து நாள் போய் இருந்துட்டு வரேன், நான் வந்திருப்பேன்ல சொல்றேல்ல, கொஞ்சமாது நியாயமா நீ பேசுறது? தெரியல மேடம், 15 நாள் கழிச்சு எல்லாமே தெரியும். ஒரே ஒரு குரான் இருந்தா அது மேல எடுத்து சத்தியம் பண்ண சொல்றீங்க. எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும்ப்பா, வந்து சத்திய போதும் வர சொல்லுங்க மேடம். மேடம் வந்து அவர் ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் மசாலா தோசை எல்லாம் திண்டுட்டு நல்லா பாத்துக்கோ. இல்ல பிராமிசா மேடம். ஏமா, நீ உனக்கு சுய புத்தி இல்லையா? புருஷனையும் குழந்தைங்களையும் விட்டுட்டு இப்படி இப்படி ரொம்ப சாதாரணமா பழைய மாமியார் மேல போடுறியே, இல்ல மச்சான் மேல போடுறல்ல? இல்ல மேடம், அவங்க அவங்க தான் அனுப்பிவிட்டாங்க மேடம். இப்பயே நான் சொல்றேன், எங்க மச்சன் தான் அனுப்பிவிட்டாரு. ஒரே வார்த்தை சொல்றாப்ல மேடம். என்ன சொன்னாரு? நீ இவங்கிட்ட இருக்கிறத விட நீ வேற மாதிரி போய் கூட நீ பிள்ளைங்களை காப்பாத்திக்கலாம், அப்படி ஒரு வார்த்தை சொன்னாரு. எங்க மாமியார்ட்ட சொல்லிட்டு போற 10 நாள். அதுக்கப்புறம் அப்ப கூட கம்ப்ளைண்ட் பண்ணல. 15 நாள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்கயோ நான் காணா போயிட்டேன்ல, குடிச்சிட்டு ஏற்பாடு பண்ணாங்க. வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல இருக்கிறது எஸ்ஏ மட காட்டினோன்னு, இந்த மாதிரி நீ பண்ணா எப்படிப்பா அந்த பொண்ணு இருப்பான்னு சொல்லிட்டு நீ போயிருமான்ட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டேன் மேடம். நானு மொத்தத்து நீ ஒழுங்கா தான் அப்படி போயிருப்பனா? நீ யாரு சொல்லுவாங்க. மாமியார் வரணுமா மேடம்? 3 மாசம் போய் இருந்தல மேடம். அப்பயும் என் கூட வந்து இருந்திருக்கணும். வாங்கன்னு கூப்பிட்டேன் நானு, என் கூட இருங்கன்ட்டு வந்து இருந்திருக்கலாம். தப்பு பண்ண மாட்டேன், நான் தப்பு பண்ண மாட்டேன் மேடம். பண்ணா ஒத்துக்குவேன், ஆனா என்ன தப்பு பண்ணாம சொன்னாங்கன்னா நான் வாய் பேசுறேன் மேடம். ஆனா நான் ஒத்துக்கிறேன். ஆண்டவனுக்கு கூட இருக்காது, அப்படியே செத்து போயிருவாங்க. இப்ப நீங்க கேக்குறவங்க செத்து போயிருவாங்க. சரி, இப்ப நீங்க குடிப்பழக்கத்தை விட்டுட்டீங்களா? விட்ட மேடம். விட்ட மேடம். இல்ல, ஒரு மாதிரி யோசிச்சு சொல்றீங்க. அதான் எனக்கு வந்து இந்த மாதிரி அவளை பார்த்தாலே படப்படம் ஆயிடுது மேடம். அவ்வளவு இப்போ டெய்லர் வேலைக்கு போறீங்களா? 13 வருஷமா நான் உனக்காண்டே நான் கடந்தேன். நீ திட்டி 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 அசேசமா கேப்பாப்புல. என்னைய நான் தப்பு பண்ணது ஒண்ணுதான், ஆனா 20 பண்ண மாதிரி பேசுவாப்புல. உட்காந்து போய் போறாப்பாரு மேக்கப் பண்ணிட்டேன் கேட்டிருக்கு. இவள் 500 ரூபா கொடுத்தனப்பா, எனக்கு சாரா எது காசு வேணும்னு கேட்டாப்புல மேடம். சத்தியமா சொல்லுவானா மேடம்? பிறந்து வந்த இடத்துல இப்ப கூட சொல்றேன் மேடம், அந்த குரான் இடத்துல இருந்து வைங்க. அவ சத்தியம் பண்ணா எல்லாமே உண்மை போற மேடம். நானு பொண்ணு சொல்றாமா, அத்தை நல்லா சம்பாரிச்சு குடுக்குதுமா, நன்னி வந்து வீடு போய் சாப்பாடு வாங்குறாங்கம்மா, காசு வாங்குறாங்க, அது பண்றாங்க. ஒரே வார்த்தை சொல்றேன், அது வாங்க கூடாது. வாங்க கூடாது, பென்ஷன் வாங்குறல. நீ 3 பேத்துக்கு நீ கூட, நான் இன்ன வரைக்கும் நான் குடுக்கல மேடம் சாப்பாடு. என்ன பென்ஷன் வாங்குறாங்க? கவர்மெண்ட் பென்ஷன். மாமனார் பஸ் கண்டக்டர் வேலை வாங்குறாங்க. அவங்க போய் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களா? வீடு வீடு போயிட்டு பிச்சை எடுத்து சோர் போடுறாங்க. என் பொண்ணை கேளுங்க மேடம், அவ தான் என்கிட்ட சொல்றா மா அசிங்கமா இருக்குமா எனக்கு வெளியே வர்றதுக்கு இந்த மாதிரி பண்றாங்கம்மான்ட்டு. சோ போனியா எதுக்கு வர இப்ப? போனியா எல்லாம் வேணாம் தூக்கி போட்டு போனா எதுக்கு வந்தா? என் பசங்க வேணும். பசங்க வேணுமா? ஒரு வீடு உள்ள மேடம், ஓடி போயிட்டா ஓடி போயிட்டா ஓடி போயிட்டான்னு அசிங்கமா இருக்குது எனக்கு. ஓடி போனால என்ன மேடம் சொல்றது? ஏரியாக்காரங்களும் கேட்க மாட்டாங்களா எங்க உங்க அம்மா அப்படின்னு?
டூர் போயிருக்கான்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க. ஐயோ எல்லாம் ஏறி எல்லாம் சொல்லிட்டாங்க மேடம். அவங்க சொல்றதை இருக்கத விட அந்த பொண்ணு போனதை நிம்மதின்னு சொல்றாங்க. இவங்ககிட்ட இந்த அடி எவ்வளோ அடி இந்த பாருங்க, இங்கெல்லாம் கிழிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. சோறு கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், இவ்வளோதான். சரி இவங்க அம்மாவை ஃபோன் பண்ணி வர வச்சு கேளுங்களேன், நேரம் வர வச்சு கேளுங்க. இவ போய் ஐஷா போய் என்னைக்குன்னா உன் பிள்ளை வாடகை கொடுத்துருக்குறானான்னு கேளுங்க மேடம். நீங்கள் கேளுங்களேன், என்னைக்குன்னா வாடகை மனசாச்சு இருந்தால் அவங்க உண்மையை சொல்லணும், என்னைக்குனா வாடகை கொடுத்துருக்காப்பிலாம் கேளுங்க, கேட்க சொல்லுங்க. 13 வருஷமா நான் தான் வாடகை கண்ணு தண்ணி மேடம். கல்யாணத்துக்கு ஒரு அப்படியே குடிச்சிட்டு இருந்தேன், சொல்ற மாதிரி குடிச்சிட்டு இருந்தேன், இப்ப ஒண்ணுமே இல்ல மேடம். குடி என் பொண்ணுதான் சொல்றல, 900 ரூபாய்க்கு சாமியத்தோட வேலைக்கு போற நீ, 900 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வரியா நீனு நன்னிய ஏமாத்துது மத்தான்னு என் பொண்ணு சொல்றான் மேடம். தனத்து என் பொண்ணை நான் பார்க்கல நினைச்சிருக்கியா நீ, வாட்டு 3 நாட்டு போய் என் பிள்ளைங்க நான் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வரேன் தெரியுமா, நீ நினைச்சிட்டு இருக்கிற அவ காஞ்சிட்டு எடுக்கிறான்ட்டு 900 ரூபா சம்பாதிக்கிறாப்லையா அம்மா. உங்க பையனும் மருமகளும் இருக்காங்க இங்க. சொல்லுங்கம்மா. என்ன வந்து ஒரு அம்மா அடிப்பா பாருங்க, முடிய புடிச்சு இழுச்சு வர வர 10 பேரும் சேர்ந்து வளர்க்கணும் கூட நடக்க முடியாது. அவ உடம்புல என்னதான் இருக்குமோ தெரியலம்மா. அசிங்க 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 அசிங்கம்மா பேசுவா. எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருமா, வெளியே பாத்ரூம் போவேன், கடைக்கு போவேன். அது என் மையத்தை சொல்ற, இந்த பாரு உங்க அம்மா மொத்தமா நிக்கிறான் கூப்பிடாந்து போதா பாரு. இந்த மாதிரி மன்னிச்சுட்டங்க மன்னிச்சுட்டங்க, அப்போல கொத்துட்டு போய் பேசுறேன். என்ன என் பிள்ளைங்க கேளுங்க. அவன் கைய முடியாம போனதுக்கு அப்புறம் 1 லட்சம் ரூபாய் கிட்ட நான் செலவு பண்ணி வைத்தியம் பண்ணிருக்கிறேன், வீட்டு வாடகை கொடுத்துருக்கிறேன், அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறேன். அந்த கழுத்துல போடுற பத்தி ஆஸ்பத்திரியில இருக்கு எடுக்க பண்ணுக்கு என்ன விளக்கமா தெரிஞ்சு பார்க்க மாட்டேன் தலைமை. அவனை 10 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தா ஒட்டி ஒரு 8 பாக்குறேன், கல்ச்சர் ஆபரேஷன் பண்ணி 10 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தா வந்து ஒரு 8 பாக்குறேன். அவன வீட்டுக்கு வர வச்சு வீட்டுல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் சொல்றது அந்த பொண்ணு, அந்த பொண்ணு எனக்கு சின்ன வயசுல இருந்து பழகம், உங்கள்கிட்ட அப்பயே சொல்லியிருப்பானா அண்ணங்கிட்ட எப்படி சொல்லுதுன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுது. என்ன என்கிட்ட இவன் ஓடி போனதுக்கப்புறம் சொல்லுது, அப்பயே வருவான் நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அப்படின்னு. ஆஸ்பத்திரிக்கு வரலன்னு சொன்னீங்களே, வந்து என் கண்ணை கிழிச்சு கண்ணை வீங்குச்சா இல்லையா ஆஸ்பத்திரியில? அப்ப எப்படி நான் வந்து பார்ப்பேன்? நான் எந்த காசு வச்சிருக்கேன் செலவு பண்றதுக்கு? நீங்க பென்ஷன் வாங்குறீங்க, நீங்க தான் பண்ணி ஆகணும் செலவு. நான் அடிச்சனா எந்த மர்மலாச்சும் இருக்கு சொல்லுங்க மேடம். மேடம் இருக்கு சொல்லுங்க மேடம், ஒரு நிமிஷம். தொடர்பு எல்லாமே சொல்லுவாங்க மேடம் இவங்க. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்களே நாத்தா இருக்காதுன்ட்டு, நாத்தா இருக்காது சொல்றீங்களே. நாத்தா கூட வேலைக்கு போறதுன்னு சொல்றாங்க மேடம். எல்லாருமே எனக்கு தூது எல்லாமே எனக்கு இதுதான் மேடம். மோகனாலேருந்து நான் இந்த ஹவுஸ் ஓனர்லேருந்து எல்லாத்துக்குமே தெரியும் மேடம். நான் அவர் கூட பழகுறையா சொல்ல வேண்டேன். ஏன் அப்போ கன்சர்ன் பண்ணது மோகனா சொல்லிச்சு, அப்போ கன்சர்ன் பண்ண வேண்டியதானா? ஏன் இந்த மாதிரி போறேன்ட்டு பெரிய பொம்பளை தானே? ஏன் உங்களோட கதையை மட்டும் உங்களோட கதைங்களை மட்டும் நீங்க பூசி முழுட்டீங்களே? எனக்கு எங்க அம்மா அத்தால அடிச்சு போட்டே அவளை போய் கழுத்தை அறுத்துட்டு வாய் அறுத்துருவாடா. எங்க சித்தப்பா வீட்டுல நானே போய் ஏறி இறங்குனது இல்லை, எங்க சித்தப்பா இல்ல என் பொண்ணை கூட்டு போய் பிச்சை எதுக்கு எடுக்கிற? நாங்களே எங்க அம்மாவை 1 ரூபாய்க்கு போய் நிக்கல மேடம். எங்க சித்தப்பா வீட்டுக்கு எதுக்கு போவே? எதுக்கு போகணும்? சூடு சூடா சோறு குட்டம் பாரு, எல்லா மருமகளும் எச்சைக்கு போற மாதிரி போடுவாங்க. கேளுங்க, 2 முட்டை வச்சு கறி வறுத்து மீன் வச்சு சூடு சோறு போட்டு குடுத்து விடுவேன், சாடுங்க மம்மின்ட்டு. அப்பெல்லாம் நல்லா இருந்தா எனக்கு புள்ள வேணும், நீ கேட்க கூடாது மேடம் கேக்கணும்னா, எனக்கு பசங்க வேணும். சொல்லுங்க. அவ போனா என்ன அவ பிள்ளைங்க இருக்கு, அந்த பிள்ளைங்களை
உங்க அம்மா வந்து அங்க கூட்டிட்டு போனும் சொல்றாங்க. நீ என்ன நினைக்கிறம்மா? எத்தனாவது படிக்கிற நீ? சரி, அம்மாட்ட பேசினியா? நீ வந்து கூட்டிட்டு போக சொன்னியா? இல்லையே. அம்மா சொல்றாங்க, அம்மா எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, என்ன கூட்டிட்டு போயிட சொன்னான்னு. இல்லையே. பேசட்டுங்களா மேடம்? நீ சபரே, இந்த மாதிரி நன்னி எல்லா வீட்லயும் காசு வாங்குறாங்கம்மா, என்ன கூட்டிட்டு போயிரு, நீ தானே சொன்ன. சொல்லு, ஏன் போய் சொல்லு சபரே. நன்னி வேசம் காட்டுவாங்கம்மா, அத்தா என்ன அடிக்குமான்னு சொன்னியா இல்லையா? சொன்னியா இல்லையா? அப்ப அந்த மூட்டை கட்டின விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? துணியா நன்னி மூட்டை கட்டிட்டாங்கம்மா. வெளிய போறதுக்கு அசிங்கமா இருக்கு, என்ன கூட்டிட்டு போயிரு, நான் இங்க வரேன்னு உன்ட சொல்லிட்டு தானே வந்தேன் நானு. உண்மைய பேசு சபர. உண்மைய பேசு. ரொம்ப தப்பு பண்றமா, அந்த பசங்களுக்கு இருக்க முடியாம பண்ணிட்டு இருக்க. நீ காலையில எழுந்திருச்சு அவளுக்கு டீ போட்டு சாமான் கழுவி சோறாக்கி வெந்தனாக்கி துணி துவத்தி தண்ணி அடிச்சு அவளுக்கெல்லாம் எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன். வீடு பெருக்குவாளுக துணி மடிப்பாளுக துணி எல்லாம் நான் துவப்பேன். அவளுக்கு எந்த வேலை செய்யறாளுன்னு குழந்தைங்க, ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் வீட்டுல அவங்களுக்கு தேவையான வேலைகள் பண்ணறதுல எந்த தவறும் கிடையாது. இந்த வயசுல பசங்க வேலை பண்ண சொன்னா கோவிச்சுப்பாங்க, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. விட்டுட்டு பாட்டுல போயிட்ட, ஒண்ணு இல்லன்னா உன் பாட்டுல அங்க போய் இருக்கணும்.
இடையில வருது, இப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, பசங்க இப்படி சொன்னா சொல்றது, அவங்க அவங்க அவங்களை அங்கே நிம்மதியை இருக்க விடாம பண்ணிட்டு இருக்கேன். அவங்க நிம்மதி தான் மேடம் இருக்கிறாங்க. நான் இப்போ ஒரு ரெண்டு நாளா இவங்க நான் ரொம்ப அசிங்கப்படுத்தினால்தான் நான் இங்க வந்தேன். நான் இப்ப சொல்லிட்டு வரா மேடம், உள்ள உன் அக்கா தங்கச்சி அக்கா போக எல்லாத்தையும் இழுக்கிற பாரு, அசிங்கப்படுத்துற குடும்பத்தையும். மேடம் நீங்க கேக்குறீங்களா, அப்ப என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்களா? அதையா நீங்க தப்பு செஞ்சு அசிங்கப்படுத்தான் செய்வாங்க? என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்களே, வேற மாதிரிலாம் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்களே. நான் பண்ணது ஒண்ணுதானே, பத்து நாள் அஞ்சுன்னு அடுக்குறாங்களே. எனக்கு நான் அத்தனை புருஷனா மேடம், எனக்கு ஊர்ல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? முடியாது. இவங்க நான் போயிட்டு பசங்களை ரெண்டு பொம்பளை பசங்களை விட்டுட்டு போனியா இல்லையா? ரெண்டு வாட்டி மேடம். சரி, ஒரே அதுக்கப்புறம் திருப்பி வந்த மறுபடியும் போனேன். அந்த பசங்களை பத்தி என்னைக்காவது நினைச்சு நினைச்சு பார்த்தேன். நீ பசங்களை பத்தி நினைச்சு பார்த்தியா? அதுவும் இன்னொருத்தரை கல்யாணம் ஆகி குழந்தையோடு இருக்கிறதவரோட போய் இருந்தேன்னு சொல்ற. நீ பண்ணறதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. அந்த அவரோட அம்மா பாவம் வயசு காலத்துல ரிட்டையர் ஆயிட்டு பசங்களை பாத்துட்டு இருக்காங்க. அதையும் கேட்டுக்கிறேன். நல்லாதான் பாத்துக்குவாங்க. கரிமீன் ஆகிய சாப்பாடு விஷயத்துல இதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். நைட்ல நீ எதுக்கு, சரி நான் அதை விட்டுட்டு வந்தேன்னு ஒத்துக்கோங்களேன். நைட்ல நீ எதுக்கு வீடு வீடா போய் தூங்குற? பசங்க கூட தூங்கன்னு தானே வீடு வீடா? இல்ல மேடம், பெரிய வீடு தான். எதுக்கு வீடு வீடா போய் தூங்க? கேட்டா அதை என் பொண்ணு தான் எனக்கு தெரியுது. குடிச்சிட்டு வந்து தொண்டு பேசுறாப்லையா இவ்வளவுலாம் அவ? நான் இல்ல, இதெல்லாம் என் பொண்ணு சொல்லிதான் எனக்கு தெரியுது. தொண்டு அத்தா பேசுறது நன்னி அங்க போயிடுறாங்கம்மா தூங்குறதுக்கு. எனக்கு அவ சொல்லிதான் தெரியுது. அம்மா சொல்லுங்கம்மா, பசங்களை விட்டுட்டு நீங்க ஏன் வெளிய போய் தூங்குறீங்க? எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு எனக்கு அவ சொல்லுக வசதி இல்லம்மா. நான் மூணு மணிக்கு எந்திருப்பேன் சொல்லுவேன், அது வந்து இங்க அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். இதெல்லாம் நல்லா தூங்க வச்சுட்டு அவங்களுக்கு பேசியாதான் வச்சுட்டு போவேன். ஏமா நான் நாலு மக்களை பெற்றவம்மா, என் பேசியதை எப்படி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமா? என் பிள்ளைங்க அப்படியா? கொஞ்சம் பிள்ளைங்க கிடையாது. நீங்க எங்க போவீங்க? நான் எங்க மாமா பொண்ணு மேலே போவேன், அண்ணன் வீட்டுல. சரி அம்மா, இன்னொரு விஷயம், இந்த ஆயேஷா சொல்றா இப்ப இன்னொருத்தரோட இருக்காங்கல்ல, நீங்க தான் போய் கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க சொல்றா. ஏமா என்ன உலகத்துல நான் அடுத்து மாமா அது சொன்னாங்க? என்ன அண்ணன் வந்து காசு வாங்கினது டிஃபன் சாப்பிட்டு போன கதையே மறைச்சிட்டாங்க. இதுல நீ இவங்க கூட இருக்க, நீ போயிரு பத்து நாள். அம்மாவும் இல்ல, நீங்களும் விட்டுட்டு போட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஏமா நானும் என் பிள்ளைகளை பாக்கணும் மூலமா ஒரே வார்த்தையில கேக்குதுங்க. என் பிள்ளைங்க என்ன நாங்க வாழவா சாகவான்னு கேக்குதுங்க. இப்படி எங்களை அந்த மாதிரி பேசி பேசுற, அவங்களுக்கு போன் பண்ணி அவங்களுக்கு போன் பண்ணி அந்த மாதிரி டார்ச்சர் கொடுக்குற, என் தங்கச்சிக்கு, என் அக்காவுக்கு, என் அக்கா பொண்ணுக்கு, என் அக்கா பையனுக்கு. விட்டுறாதீங்க பாராட்டுங்க. எனக்கு சம்பந்தம் கிடையாது. தம்பி பசங்களை நல்லபடியா பாத்துக்கங்க, நான் ஐஷாட்ட பேசுறேன், நீங்க கிளம்புங்க. நீ ஒரு விஷயம் யோசிக்கணும், நீ வந்து பசங்களை மாட்டி விடுற இங்க வந்து உட்கார்ந்து. அவங்க தான் மேடம் சொல்லிதான் மேடம் ஏழாவது படிக்கிறது குழந்தைக்கு என்னம்மா தெரியும்? 15 வயசு குழந்தை, அப்ப இருந்த கோவத்துல ஏதாவது சொல்லி இருக்கலாம். நேத்து மேடம், ஆனா அதுதான் நான் சொல்றேன், நீ எதையாவது சொல்லி விட்டுட்டு அவ எப்படி அங்க இருப்பா?
அவங்க பாட்டி இப்ப திட்ட மாட்டாங்க? நான் அப்ப கூட கேட்டேன் மேடம், நானு போறது பெரிய இடம் சபரி, நான் போக கூடாதுமா, நீ போமா, நீ போய் என்ன கூட்டிட்டு போயிருமா? இல்ல நான் கேக்குறேன், இப்ப நீ கூட்டிட்டு போனேன்னா அந்த குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? அவங்க பாட்டி கூட, அவங்க அக்கா கூட, எங்க அக்கா கூட மேடம் திருச்சியில இருக்காங்க. அவ அப்பா கூட, அவ பாட்டி கூட அவ நல்லபடியா இருக்கா, அவ படிக்கிறா, நல்லபடியா ஓதரா எல்லாம் சொல்றாங்க. தப்பு நடந்து போச்சு ஆயிஷா, ஓகேயா? இத பாரு, நல்லா எந்த தப்பும் பண்ணாம நல்லபடியா வாழறதுவங்களையே வந்து தேவையில்லாம பேசுறாங்க. ஊர் வாயை மூட முடியாது, அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. இப்போ உன் கடமை என்னது தெரியுமா? இப்ப நீ அவரோட தானே வாழ்ந்துட்டு இருக்க, சரி, இப்போ உன் கடமை என்னதுன்னா, நடந்தது நடந்து போச்சு, பசங்க எங்க இருந்தாலும் நிம்மதியா இருக்கட்டும், அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதே. தேவையில்லாம உன்னை நாத்தனாரை பத்தி, உங்க ஹஸ்பண்டோட சிஸ்டரோட குழந்தைய பொண்ணை பத்தி எல்லாம் நீ பேசினியானா, அதை வந்து உன் குழந்தைகளை தான் அது பாதிக்கும். அம்மா அவங்க பாத்துக்கிறாங்க, அவங்க எப்படியோ பாத்துக்கிறாங்க. நீ அத அவங்க அவங்க வயசானவங்களுக்கு தெரியும், உங்க அப்பா இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. புருஷன் கூட இருக்கும் போது இன்னொருத்தரோட தொடர்பு வச்சுக்க கூடாது, நீ பண்ணல, தப்பு பண்ணல, அவங்களுக்கு தெரியும் அது. அதுலெல்லாம் நீ தலையெடுக்க கூடாதுமா. நீ போனியா, பசங்களை பாத்தியா, நல்லபடியா இருக்கியா அம்மா, கேட்டியா? அதோட விட்டுரு, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நீ ஊருக்கெல்லாம் வந்து நீ நல்லவன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறு நடந்து போச்சு, அதுக்கு காரணம் உனக்கு தான் தெரியும். நான் வெளியே உட்காந்து உன்னை குறை சொல்ல முடியாது, நீ தப்பானவன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா நீ செஞ்ச விஷயம் தப்புன்னு உனக்கே தெரியுது இல்லையா? ஆனா உன் பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. அவங்ககிட்ட இருக்கட்டும், நான் போ, அதுங்களை எனக்கு எதுவும், நானும் போய் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லாம. எனக்கு அவங்களுக்கு காண்டே கிடையாது மேடம், வேணாம். சரி, எப்ப பாக்கணும் தோணுச்சோ போய் பாரு, பார்க்க மாட்டேன். நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன், சரியா? தைரியமாற உன் வாழ்க்கைய பாத்துக்கோ, வேலைக்கு போ. இல்ல மேடம், நான் வேலைக்கு போய் நானு சம்பாரிச்சு வைப்பேன் காசு, நான் என் பிள்ளைங்க சேர்த்து வைப்பேன், அண்ணா அதுங்களை பார்க்க மாட்டேன். சரி, தைரியமாயிரு, எல்லாம் சரியாகும், தைரியமாயிரு, மனசை விட்டுறாதே. ஓ, கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனால் நீ இப்போ வந்து உன்னோட சுயநலத்தை பற்றி யோசிச்சியான்னா பசங்களுக்கு அங்கே வாழ முடியாமல் போயிடும். நீ அவங்க அவங்க அப்பாவோட தங்கச்சியும் அக்காவையெல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தியான்னா அந்த கோவத்தை பசங்க மேலே தான் காமிப்பாங்க. காட்ட மாட்டாங்க மேடம், அது ஒன்று, குறை சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. வெரி குட். நான் இருந்து பார்த்தனாலதான் காட்ட மாட்டாங்க, என் கிட்டதான் என் மேலதான் பள்ளி போடுவாங்க, என்னதான் இது பண்ண தர, பசங்கெல்லாம் காட்ட மாட்டாங்க. நல்ல விஷயம், அப்ப அவங்க நல்ல இடத்துல தான் இருக்காங்க, கவலை இல்லாம. நீ ஏன் சொல்ற, அதெல்லாம் காட்ட மாட்டாங்க மேடம், அந்த வெறுப்பு இதெல்லாம். இல்ல மேடம், இனிமே நான் பார்க்கவும் மாட்டேன். ஒரு விஷயம் நடந்து போச்சு, இந்த உலகம் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களே நூறு குறை சொல்லுது, புரியுதா? உன் வாழ்க்கையில ஒரு தவறு நடந்து போச்சு, உன்னை குறை தான் சொல்லுவாங்க. நடந்து போச்சு, அதை விட்டுரு, அதை மனசுல எடுத்துக்காதே. பேசாதீங்க, அவ வாழ்க்கையில ஒரு 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 விஷயம் நடந்து போச்சு, அவ வாழ்க்கையை தேடிட்டு போயிட்டா, ஒதுங்கிட்டா, இன்னும் அவ தொந்தரவு பண்ண மாட்டா. இனிமே பசங்களே நான் பார்க்க மாட்டேன் மேடம், அவ தொந்தரவு பண்ண மாட்டா, தேவையில்லாத வார்த்தைகள் ஆயிஷாவும் விட மாட்டாங்க, தயவு செஞ்சு நீங்களும் விடாதீங்க. தயவு செஞ்சு பசங்களை நல்லா பார்த்துக்குங்க, பசங்களுக்கு ஒரு நல்ல வளர்ப்பு கொடுங்க. ஆயிஷா, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ செய்கிறது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் உன் குழந்தைகளை பாதிக்கும், ரெண்டு பெண் குழந்தைகள், அவங்களுக்காக என்னமா தயவு செஞ்சு ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், பசங்க நிம்மதியாக படிக்கட்டும், அவங்க நல்லபடியாக வாழ்க்கையில் செட்டில் ஆகட்டும். கலையிட மாட்டேன் மேடம், ஆ தயவு செஞ்சு ப்ளீஸ், பசங்க நல்லா இருக்கட்டும். இப்போ அந்த ஒரு இதுல பாத்துட்டேன், நானு பெரிய பொண்ணேன், சரி தலையிட மாட்டேன், நீங்க கஷ்டம்தான் படுறேன், நான் துணிகளை போய் நான் சம்பாதிச்சு வைக்கிறேன், என்னைக்குன்னா கட்டு கொடுக்கும் போது காசு வேணும்னு கேட்டா என் கஷ்டப்பட்ட காசு தான் கொடுப்பேன், தவிர நான் அவர் கூட இருக்க காசு நான் ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டேன் பசங்களுக்கு. சூப்பர். ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில வேணுன்ட்டு யாரும் தவறு பண்ணறது இல்ல, ஒரு ஒரு சூழல் தான். ஆயிஷா மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு நமக்கு புரியாது,
அவ பசங்களை விட்டுட்டு வந்திருக்கா, ரெண்டு பெண் குழந்தைகள், உலகத்துக்கே அவ தப்பானவளா தான் தெரிவா, ஆனா அவ மனசுக்குள்ள அவ எவ்வளவு துடிச்சிட்டு இருப்பான்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஈஸியா குறை சொல்லிடலாம். ஒரு ஆண் வந்து தப்பு பண்ணிட்டு ஈஸியாக அதுலேருந்து மீண்டு வந்துடுவார், ஒரு பெண்ணால் மீண்டு வரவே முடியாது. அப்படிதான் இன்னும் நம்ம சமுதாயம் இருக்குது. ஆயிஷாவை தப்பான பொண்ணு சொல்கிறத விட அவள் வாழ்க்கையில் ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு நம்ம பார்த்துட்டோன்னா அவள் லைஃப் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். ஆயிஷா புரிஞ்சு நடந்துக்கணும். அந்த ரெண்டு பெண் குழந்தைகள், சரி, அந்த ரெண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்போட அவங்க பாட்டிக்கிட்ட இருக்காங்க, பாட்டியோட பாதுகாப்பில் இருக்காங்க. ஆயிஷா நல்லபடியாக அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நல்லது. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Spacefy.in, an online web portal exclusively for plots and layouts, currently operating in Chennai. Plots are super simple. Grillland, இது நம்ம BBQ. Taste a recipe in your nearest outlet.